ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் லோகேஷ். இந்த ஒரு வீடியோல நம்ம எந்த ஒரு ட்ரெண்டிங் கண்டென்ட்ஸ் பத்தியும் பார்க்க போறது இல்லை, எந்த வித கண்டென்ட் பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது கிடையாது. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் மக்களுடைய தாட்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல, அதாவது ஆளும் கட்சியை தவிர்த்து இப்போ எதிர்கட்சியா இருந்த கட்சி ஆளும் கட்சியா வந்ததுக்கு சந்தோஷமா இருக்கு, மாற்றம் நடந்திருக்கும், மாற்றம் நடந்திருக்கு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாற்றத்தினால ஏதாச்சும் ஒரு எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. மக்களுடைய தாட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கு. பட் ஆனா பாத்தீங்கன்னா, 1969 இருந்து இப்போ கரண்டா நடந்து முடிஞ்ச எலெக்ஷன், 2021 எலெக்ஷன் வரைக்கும் ஆளும் கட்சியா இருந்த, அதாவது பழைய ஆளும் கட்சியா இருந்த ஏஐஏடிஎம்கே அண்ட் எதிர்கட்சியா இருந்த, பழைய எதிர்கட்சியா இருந்த டிஎம்கே, இவங்க ரெண்டு பேர் தான் இந்த 54 வருஷம் ஆளும் கட்சியாவும் எதிர்கட்சியாவும் மாறி மாறி இருந்திருக்காங்க. அதாவது இவங்க 6 வருஷம் சிஎம்மா இருந்திருக்காங்க, இவங்க 5 வருஷம் சிஎம்மா இருந்திருக்காங்க, புதுசா இப்ப இந்த 1 வருஷம் சிஎம்மா இருக்காங்க டிஎம்கே. அப்படின்னா 6, 6, 12, இந்த 12 இவங்க 12 பேர் தான் சிஎம்மா இருந்திருக்காங்க இந்த ஒரு 54 வருஷத்துல. பார்க்கும் போது தேர்ட் பார்ட்டி யாரையுமே இவங்க வந்து உள்ள கொண்டு வரல, யாரையுமே உள்ள வர விட மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஆட்சியில இருக்காங்க, இவங்க ரெண்டு பேர் தான் சிஎம் ஆகும், இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க தான் சிஎம் ஆக போறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. மக்களுடைய தாட் பாத்தீங்கன்னா, மூணாவதா வரவங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறாங்க, இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு மாறுறாங்க அப்படின்னு மக்களுடைய தாட்ஸா இருக்கு. பட் ஆனா ஆளும் கட்சியில இருக்கவங்களும் எதிர்கட்சிக்கு கட்சி மாறுறாங்க, எதிர்கட்சியில இருக்கவங்களும் ஆளும் கட்சிக்கு கட்சி மாறுறாங்க. இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு. பட் ஆனா தேர்ட் பார்ட்டி நம்ப மாட்டாங்க, மக்கள் யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படி பார்க்கும் போது இந்த 54 வருஷமும் இந்த ரெண்டு கட்சியை நம்பிதான் தமிழ்நாடு இருந்துட்டு இருந்தது. இவங்க அப்படி பார்க்கும் போது மக்களே பச்சோந்தி தானே, என்னடா மக்களே பச்சோந்தி அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அதாவது ஏஐடிஎம்கே இந்த வருஷம் எலெக்ஷன்ல ஜெயிச்சுட்டு 5 வருஷம் எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா டிஎம்கேக்கு ஓட் போடுவாங்க எல்லாரும். அப்படின்னா இவங்க எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாறுறாங்க. அதே 5 வருஷம் டிஎம்கே எதுவுமே பண்ணலன்னா வச்சுக்கோங்களேன், மறுபடியும் ஏஐடிஎம்கேக்கு போவாங்க. அப்படின்னா மாத்தி மாத்தி ஓட் போடுறது, இந்த மாத்தி மாத்தி பேசுறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்கள் நம்ம தான் மாத்தி மாத்தி பேசுறோம். இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து தேர்ட் பார்ட்டி யாரையுமே நம்ம உள்ள வந்து கொண்டு வர விடமாட்டோம். இந்த நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர்ட் பார்ட்டி ஒரு தொகுதியை கூட வின் பண்ணல. இவங்க தான் அதாவது தொகுதிகளை வின் பண்ணி ஷேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் டிஎம்கே இந்த வருஷம் வின் பண்ணிச்சா, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஏஐடிஎம்கே தான் கண்டிப்பா வின் பண்ணும். இப்படிதான் இவங்களே வந்து ஷேர் பண்ணி பிரிச்சுட்டு இருக்காங்க. அதாவது பிஜேபியோட ஏ டீமா இருக்கிற ஏஐஏடிஎம்கே அண்ட் மறைமுகமா பி டீமா இருக்கிற டிஎம்கே, அண்ட் டிஎம்கே தான் இப்போ ஆட்சியில இருக்குது. இவங்க பண்ண ஊழல்கள்லாம் நம்ம பத்தி பேசணும்னா நம்மளுடைய நாக்கை கூசம், அப்படிப்பட்ட ஊழல்கள்லாம் இவங்க பண்ணிருக்காங்க. 1967 இருந்து கரண்டா நடந்து முடிஞ்ச 2021 எலெக்ஷன் வரைக்கும் டிஎம்கேவால அதாவது ஊழல் செய்யப்பட்ட பணம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1,67,000 கோடி ஊழல் பண்ணி சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. அந்த ஒரு பணத்துல இருந்து ஜஸ்ட் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்ததுனாலதான் இந்த ஒரு எலெக்ஷனை அவர் வின் பண்ணிருக்காரு. ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுத்து நீங்க ஓட் போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஎம்கே ஓட் போட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு 2,000 ரூபாய்னா அப்போ தமிழ்நாட்டுல ஓட் போட்டவங்களோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க, ஸ்டாலின் மொத்தமா பாத்தீங்கன்னா 159 தொகுதியை வின் பண்ணிருக்காரு. ஒரு தொகுதிக்கு 100,000 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, 100,000 பேர் அவருக்கு ஓட் போட்டுருக்காங்க அண்டு 2,000 ரூபாய் அவங்களுக்கு குத்துருக்காங்கன்னு வச்சு பார்த்தா கூட 2,500 கோடி இந்த ஒரு எலெக்ஷனுக்காக செலவு பண்ணிருக்காரு. அண்ட் இந்த ஒரு 2,500 கோடி ஏதாவது நம்மளுடைய காசு தானே, நம்ம தானே வாங்குறோம், நம்மளுடைய டாக்ஸ் மணி தானே, நம்ம தானே வாங்குறோம் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்லலாம். பட் ஆனா உங்களுக்கு வரப்போற நலத்திட்டங்கள் அண்ட் உங்களுக்கு வரப்போற பெனிஃபிட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால வரப்போற பெனிஃபிட், உங்களுக்கு வரப்போற நலத்திட்டங்கள் எல்லாத்தோடைய பணத்தையும் இவராலதான் உங்ககிட்ட வரப்போகுது. அண்ட் இதெல்லாம் அவரு தான் பண்ண போறாரு. அண்ட் பார்க்கும் போது உங்க எல்லாருக்கும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசெல்லாம் அவரே கூட எடுத்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு கொடுத்த 2,000 ரூபாயில இதெல்லாம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு கூட அவர் சொல்லிடலாம். பட் ஆனா உங்களுக்கு வரப்போற, அதாவது உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல உங்களுக்கு 2,000 ரூபாய் கொடுத்துட்டு 8,000 ரூபாய் உங்களுக்கு எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அமைதியாவா இருப்பீங்க? பாத்துட்டு சும்மாவா இருப்பீங்க? உங்க ஓட்டை நீங்க விற்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியா தான் இதுல இருக்குது. அதாவது ஒரு இன்டர்வியூல, அதாவது ஸ்டாலினுடைய பையனால உதயநிதி ஸ்டாலின் கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஊழல் பண்ணி தானே இந்த மாதிரி வந்திருக்கீங்க, ஊழல் நிறைஞ்ச கட்சி தானே டிஎம்கே அப்படின்னு கேட்டப்ப, எந்தெந்த ஊழல் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இது நம்ம 1969 இருந்தே பாக்கணும். அதாவது கருணாநிதியால, அது கருணாநிதி 1969 சிஎம்ஆ இருந்தது, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருதான் வந்து பொதுப்பணித்துறை மினிஸ்டரா இருந்தாரு. அப்படி பார்க்கும் போது அந்த ஒரு பொதுப்பணித்துறை மினிஸ்டரா இருக்கும் போதே அவர் ஏகப்பட்ட கோடியை வந்து அடிச்சிருக்காரு. அந்த காலத்துல வந்து கோடி பாத்தீங்கன்னா, அதாவது கோடி 3 கோடி அப்படின்னாலே அதாவது ஒரு 300 கோடி அந்த மாதிரியான சமமா இருக்கும்.
அப்படி பார்க்கும் போது பொதுப்பணித்துறையில மினிஸ்டரா இருந்தாரு கருணாநிதி. அந்த டைம்ல வந்து அதாவது கூவம் மாற்ற வந்து நாங்க வந்து நல்ல தண்ணியா மாத்த போறோம், குளிக்க வைக்க போறோம் அப்படின்னு ஒரு வசனம் கூட எழுதினாரு. என்ன வசனம் பாத்தீங்கன்னா, அதாவது கூவத்தை மணக்க வைப்போம், குமரிகளை அதில் குளிக்க வைப்போம் அப்படின்ற ஒரு வசனத்தையும் எழுதியிருந்தாரு. அப்படி இந்த ஒரு ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பொதுப்பணித்துறையினால 3 கோடியை வந்து இந்த ஒரு அதாவது இந்த கூவம் நதியை வந்து மணக்க வைப்போம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்டுக்காக ஒதுக்குனாங்க, 3 கோடியை ஒதுக்குனாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல கேள்வி கேட்டாங்க. அதாவது உங்களுடைய அதாவது கூவம் நதியை வந்து நல்ல தண்ணியா மாத்துறதுக்கான உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து இருங்க 3 நாள்ல வந்து நான் உங்களுக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அடுத்த நாளே என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, கூவம் நதியில முதலைகள் இருக்குது, அங்க வேலை செய்யறவங்களெல்லாம் அது கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாரு. 3வது நாள் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல அந்த ஒரு ரிப்போர்ட்டை அறிவிச்சிட்டாரு. கூவம் நதியில முதலைகள் இருக்குது, அதனால வந்து இந்த ப்ராஜெக்ட் நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போனா அந்த 3 கோடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, ஸ்டார்டிங் பண்ணதுக்காக கொண்டு வந்த ப்ராஜெக்ட்லயே முடிஞ்சு போச்சு, அதை தொடங்கத்துக்காக பண்ண இதுலயே வந்து முடிஞ்சு போச்சு 3 கோடியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டாரு. அந்த காலத்துல 3 கோடினா பாத்தீங்கன்னா 30 கோடியை விட அதிகமானதுக்கு ஈக்குவலான சமம். அப்பவே வந்து அது ஸ்டார்டிங் சிஎம்மா வந்ததுக்கு அப்புறமே அவர் வந்து இவ்வளவு 300 கோடி அடிச்சிருக்காருன்னா, இந்த டைம்ல அதாவது ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம எல்லாருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்செப்ட், அதாவது நதிநீர் முதலை அந்த உப்பு நீர் முதலை அப்படின்னு நம்மளால கேள்விப்பட்டிருக்கோம். நதிநீர் முதலைன்னா நல்ல தண்ணியில வாழ்ற முதலைகள், உப்பு நீர் முதலைகள் கடல் தண்ணியில வாழ்ற முதலைகள். ஆனா சேத்து தண்ணில எந்த முதலைகளும் வராது, கெட்ட தண்ணில எந்த முதலைகளும் வாழாது அப்படின்ற ஒரு சின்ன பேசிக்கான விஷயம் கூட நம்மளாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு விஷயத்தையே அவர் வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஒரு 300 கோடியை அடிச்சிருக்காரு. இப்படி பார்க்கும்போது நம்ம சின்னதா பார்த்தாலே இந்த ஒரு விஷயம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் வீடியோவா போகுது. ஆனா இத பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா ஏகப்பட்ட வீடியோங்கள் போகும். அதாவது 1,67,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க டிஎம்கே. இதெல்லாம் நம்ம பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட நாக்கு கூசம் சொல்லத்துக்கே வந்து வார்த்தையே வராது. அப்படிப்பட்ட ஊழல்கள் எல்லாம் நிறைஞ்சதுதான் டிஎம்கே. ஏசியாவிலேயே பணக்காரர்களை உறுப்பினரா வச்சிட்டு இருக்கிற கட்சியில டிஎம்கே தான் இருக்குது. அண்ட் அதிகமான ஊழல்கள்ல மாட்டின கட்சியிலும் டிஎம்கே தான் இருக்கு. அதுக்குன்னு ஏஐடிஎம்கே வந்து நல்ல கட்சி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருமே ஃப்ராடு தான். பட் ஆனா நம்ம இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்றோம், நம்மளோட ஆதரவை தெரிவிக்கிறோமே தவிர தேர்ட் பார்ட்டியை நம்ம உள்ள கொண்டு வர விடமாட்டோம் அண்ட் சான்ஸ் கொடுக்க மாட்டோம். 2016 தேர்தல் அப்ப ஜெயலலிதாக்கு ஆப்போனண்டா இருந்தது யார் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விஜயகாந்த் தான். அவர் ஒரு தேர்ட் பார்ட்டி. பட் ஆனா இப்ப அவரு என்ன பார்ட்டி அப்படின்னு தெரியாம அவரை வந்து நம்மளால ஒதுக்கிட்டு அவரை அசிங்கப்படுத்திட்டு பார்லிமெண்ட்ல இருந்து வெளியேற அளவுக்கான விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். அவரு ஒரு ஆக்டரா இருந்தாரு அண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல வந்தாரு அப்படின்னு நம்மளால அவருக்கு சப்போர்ட் பண்ணோம் அண்ட் நிறைய பேருடைய சப்போர்ட் கிடைச்சது. அண்ட் 2016 சிஎம்மா கூட அவர் ஆயிருக்கலாம், அந்த மாதிரியான சான்ஸ் எல்லாம் கிடைச்சது. பட் ஆனா மீடியா அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள்னால அவர் வந்து ஒதுக்கி அவர் வந்து கெட்டவர் அப்படின்னே நம்மளாரும் பிம்பம் கொண்டு மாத்தி விட்டுட்டோம். ஆனா இதே மாதிரிதான் அது இப்போ நடந்த எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அதாவது இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து பிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து வந்த கமல்ஹாசன் எந்த ஒரு தொகுதியும் இல்லாம வெளியே இருக்காரு. அடுத்த வருஷம் அவர் எலெக்ஷன்ல வருவாரா மாட்டாரான்னு கூட தெரியாது. பட் ஆனா நம்ம எல்லாரும் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து பார்க்கும் போது அவங்க வந்து நல்லவங்களா தெரியவாங்க அண்ட் அவங்களுக்கு மேல நம்ம சப்போர்ட்லாம் இருக்கும். பட் ஆனா அதே அவங்க இது பாலிடிக்ஸ் குள்ள வரும்போது நம்ம அவங்களுக்கு ஏன் சப்போர்ட் தர மாட்டோம், அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுதான் ஒரு கேள்வியா இருக்குது. அண்ட் ஒரு தேர்ட் பார்ட்டியை நம்ம ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டோம், நம்ம ஏன் அவங்களுக்கு ஒரு தொகுதி கூட கொடுக்க மாட்டோம், நம்மளுடைய சப்போர்ட் மக்கள் ஏன் சப்போர்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இந்த முழு இந்த ஒரு வீடியோவோட கேள்வியா இருக்குது. ஆளும் கட்சி எதிர்கட்சி ஏஐடிஎம்கே டிஎம்கே இவங்களுக்கு தான் நம்மளுடைய சப்போர்ட் இருக்கே தவிர தேர்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் கொடுக்க மாட்டோம். யூடியூபர்ஸ் தான் இதை பத்தி பேசணும், யூடியூபர்ஸ் தான் பாலிடிக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தா நீங்களும் இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசலாம், உங்களுடைய குரல்களை கொடுக்கலாம். அண்ட் மக்கள் தான் பச்சோந்தியா இருக்காங்களே தவிர அரசியல்வாதிங்க மக்களை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை பாக்குறேன். சனிகா நோக்கிப்பா.